வாழ்க்கை என்று இருந்தாலும் கூட புண்ணியம் பூத்து குலுங்க வேண்டும் இந்த புண்ணிய பூமி என்பதற்காக நம்மோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அன்னை விண்ணில் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். இவர்தான் சியோனின் மகள். வற்றாத நதிகள் கூட வறண்டு போகலாம், ஆனால் இந்த அன்னையினுடைய அன்பு என்பது வற்றாத ஜீவ நதி என்று அனுபவிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், இருக்கும் பிடிசோறு தனக்கென்று கருதாமல் கொடுக்கின்ற கோவில் அவள், பிற துடிக்கின்ற உயிர்கண்டு தோளில் சுமந்து கொண்டு தமது மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளக்கூடிய தெய்வம் அவள். கவிஞர் கண்ணதாசன் ஒரு சாதாரண சாமானிய சராசரி தாயை பார்த்து கோவிலாக தெய்வமாக சொல்லுகின்றார் என்றால், தாய்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளை கோவிலாகவோ ஒரு தெய்வமாகவோ சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக தாயில் சிறந்தவள் அவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் சிறப்பான ஒரு சிறப்பை கொடுக்கின்றவள் இந்த தாய் அன்னை மரியாள், சியோனின் மகள். வாழ்வை இழக்க வழிவகுத்தவள் ஏவாள், ஆனால் இழந்த வாழ்வை மீண்டு பெறுவதற்காக உதவியவள் புதிய ஏவாள். அவள்தான் சியோனின் மகள். மீட்பின் வரலாற்றிலே அனைத்து தர மக்களும் ஆச்சரியப்படும் வகையிலே ஆண்டவருடைய செயற்பாடுகள் இருந்தது என்பது நமக்கு தெரியும். இறைவார்த்தைகளை படித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட செயற்பாட்டிற்கு வடிவம் கொடுத்தவள் யார்? அன்னை மரியாள். விளக்கம் சொல்ல முடியாத தியாகம், விலைமதிக்க முடியாத அன்பு, ஈடு செய்ய முடியாத இரக்கம், இதற்கெல்லாம் சொந்தமானது எது என்று அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரு தாய்மைதான். அப்படிப்பட்ட இந்த தாய்மைக்கு அழகு சேர்த்தும் அர்த்தம் கொடுத்தும் செயற்படக்கூடியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் மட்டும்தான். அன்னை மரியாளுடைய செயற்பாடுகள் வழியாக அந்த தாய் எப்படிப்பட்டவள் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. உங்கள் நம்பிக்கை உங்கள் எண்ணமாக மாற வேண்டும், உங்கள் எண்ணம் வார்த்தைகளாக மாற வேண்டும், உங்கள் வார்த்தை தான் உங்கள் செயலாக மாற வேண்டும். அன்னை நினைத்தார்கள், அந்த நினைத்ததை சொல்லாக மாற்றினார்கள், அந்த வார்த்தை தான் மனு உறி எடுத்தது, அதுதான் செயலாகவும் மாறியது. இதுதான் அன்னை மரியாளுடைய இயக்கம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, வானலாக உயர்ந்த சியோன் நகரம் கூட அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் சக்தி பெற்றிருந்தது. பெண்களுக்கெல்லாம் மேலாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்று உயர்ந்து நிற்கும் அன்னை மரியாள் நம் அனைவரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றவராகத்தான் இருக்கிறார். அவள்தான் சியோனின் மகள் அன்னை மரியாள். நமது பாவங்களை பழுதாக்கி, செய்யக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் விழுதாக்கி, இறைவனுடைய நிறைய ஆசிரியரை பெற சியோனின் மகள் அன்னை மரியாவை நாம் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் ஈர்த்து கொள்வோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே, அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவா பலியா என்னை மாற்றிடுவா, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவா பலியா என்னை மாற்றிடுவா, அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன், வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன், என்னை மாற்றிடுமே ஒன்னோ பொருளோ தேவையில்லை, ஏற்றிடுமே என்னை மாற்றிடுமே ஒன்னு பொருளோ தேவையில்லை,
பலமை சேர்க்கும் என் தெய்வமே, இந்த வாழ்வின் வசந்தமே. வளமை சேர்க்கும் என் தெய்வமே, இந்த வாழ்வின் வசந்தமே. என்னை காணிக்கையாக ஏற்றிடுவார், பலியாய் என்னை மாற்றிடுவார், பலியாய் என்னை மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் மத கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றென்று வாழும் இறைவா, இப்பலி பொருளோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உம்மை என்றென்றும் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையினால் எந்த ஒரு மண்டாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக்காமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீங்களோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினல்லிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி மேல் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கழித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தோம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி போழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், இன்னதவும் மன்னதவும் உமது மாட்சியில் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்து எழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுணில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி எங்கள் மேல் தயவாகிறோம். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறி எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே உமது அமைதியே எமக்கு அருளுமே. உமது அமைதியே எமக்கு அருளுமே. இதோ சியோனின் மகள் அன்னை மரியாளை நமக்கு அன்னையாக கொடுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். இத்திரு விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருமத்து மூன்றாம் கலந்து நித்திய மாவளிப்பதாம். இயேசுநாதா என்னில் நீ எழுந்து வா.
இதழ் விரித்து அழித்தே என்னுயிர்த்துலா, இதய கதவை திறந்து வைத்தேன் என்னுள்ளும் நீவா. இதழ் விரித்து அழைத்தேன் என்னுயிர் தோழா, இதய கதவை திறந்து வைத்தேன் என்னுள்ளம் நீவா. நண்பனுக்காய் உயிர் கொடுக்கும் அன்பு தோழா, நண்பனுக்காய் உயிர் கொடுக்கும் அன்பு தோழா, நான் உமை போல் மாற உம்மில் சேர ஆற்றல் தந்திடுவா. என்னில் வா எழுந்து வா என்று உயிர் தோழா, உள்ளம் வா உறைந்திடவா என்று நேசுநாதா. என்னில் வா எழுந்து வா பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஈரையடியார் வி எஸ் லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் அவரிடம் ஜெபிக்கிற பலர் அவருடைய பரிந்துரையாலே பல புதுமைகளையும் உடல்நலத்தையும் பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விரைவில் அவர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமென ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடானது நடைபெறுகிறது. மாலை 5:15 தொடங்கி இரவு 12 மணி வரை நடைபெறும் இந்த ஜப வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீரை நிரம்ப பெற்று செல்கின்றார்கள். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவும் கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகின்றோம். மன்றாடுவோமாக. சீயோனின் தலைமையே இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள். அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சியோனின் மக்களா என்று வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா, அன்பு மரி மாதாவை ஊற்றி பாடு. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா, அன்பு மரி மாதாவை போற்றி பாடு.
உலகம் போற்று மறி மாதா வாழ்க, பூண்டி கோயில் கொண்டு தாகி வாழ்க, ஜென்மராக்கினி என்றும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. இலைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதி, ஏகி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மறி. இலைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதி, ஏகி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மறி. பட்டு வண்ண மலரே பரிசுத்த ஒளி, புதுமைகள் பொறியும் பொன்னிய நதி. உன் பார்வை போதுமே தீரும் தொல்லை, தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றது. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா, அன்பு மறி மாதாவை போற்றி பாடு. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா, அன்பு மறி மாதாவை போற்றி பாடு. பூலோகம் போற்று மறி மாதா வாழ்க, பூண்டி கோயில் கொண்டு தாகி வாழ்க, ஜென்மராக்கினியும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க.